வணக்கம் நண்பன் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அனைவருக்கும் நம்ம எல்லாருமே ஆவலோடு பார்த்துட்ருக்க இருக்க ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபதுக்கான போட்டிகள் யூஏஇயில யூஏஇில நடைபெற்றுட்டு இருக்கு இப்போது ஐபிஎல் போட்டிகள் கடத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் பயங்கரமாக போயிட்ருக்கு நம்ம இந்த சீசனில் நம்ம எதிர்பார்த்தபடி நம்ம சிஎஸ்டிஏ பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை அப்படின்னாலும் கடந்த முறை சாம்பியன்ஸ் மும்பை இந்தியன்ஸ் மீண்டும் சாம்பியன் அப்படிங்கிறத நிரூபிக்கும் வகையில் இன்னைக்கு நடந்த குவாலிஃபையர் போட்டியில் வெற்றி பெற்று ஆறாவது முறையாக ஃபைனல் போட்டிக்கு போயிருக்காங்க மும்பை இந்தியன்ஸ் அந்த போட்டியை போட்டியப்பட்டின ஒரு அலசரை பார்ப்போம் இன்றைக்கி நடந்த போட்டியில் முதல்ல டாஸை வின் பண்ண டெல்லி பவுலிங்கை போட போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா டியூ இருக்கும் அப்படின்னு செகண்ட் ஹாஃபில் அப்படிங்கிறனால சேசிங்கில் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக டாஸை வின் பண்ணி சேஸ் பண்ணுறதுல பவுலிங்க சூஸ் பண்ணாங்க டெல்லி அணி இதை அடுத்து பாத்தீங்க அப்படின்னா மும்பை அணியின் தொடக்க வீரர்களாக ரோஹித் சர்மா அண்ட் குவிண்டன் டீ காக் களமிறங்கினார்கள் எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த ரோஹித் சர்மாவோட பேட்டிங் இன்றும் எதுவுமே நடக்கல தான் சொல்லணும் இந்த சீசன் ஃபுல்லாவே அப்படிதான் இருக்கு இடையில இன்சூர் ஆகி வெளியில இருந்தார் இந்த சீசனில் அதே தான் இருந்துச்சு ரோஹித் சர்மா ரன் எதுவும் எடுக்காமல் நம்ம அஸ்வின் சூழலில் வெளியேறினாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆரம்பத்தில் விக்கெட்டு விழுந்தனால கொஞ்சம் அத வந்து சாமர்த்தியமா எடுத்துக்கிட்ட மும்பை இந்தியன்ஸ் அடுத்தடுத்து பாத்தீங்க அப்படின்னா சிறப்பாக விளையாடி இந்த சீசன்ல ரொம்பவே அருமையா ஆடிட்டு இருக்க சூரியகுமார் யாதவ் இந்த போட்டியிலும் கரெக்டான நேரத்துல பொறுப்பா விளையாடி ரன் எடுத்தாரு டீகாக் பார்த்தீங்க அப்படின்னா நாற்பது ரன்லையும் சூரியகுமார் யாதவ் ஐம்பத்தோரு ரன்லயும் அவுட் ஆகி வெளில போனாங்க சீரான இடைவெளியில விக்கெட்டுகள் விழுந்தாலும் மும்பை இந்தியன்ஸ் அணி தன்னுடைய ரன் ரேட்டை கரெக்டாக வச்சிருந்தாங்க அடுத்து வந்த இசான் கிசன் முப்பது பந்துகள்ல ஐம்பத்தஞ்சு ரன் அடிச்சு கடைசி வரைக்கும் ஆட்டம்லாக்கமா இருந்தாரு அதே நேரத்துல அவருக்கு பக்கபலமா ஆடிட்டு இருந்த நம்ம அதிரடி மன்னன் ஹர்திக் பாண்டியா பதினான்கே பந்துகள்ல ஐந்து சிக்ஸர்கள் எல்லா பக்கமும் சிக்ஸர் தான் பறந்துட்டு இருந்துச்சு கடைசி நான் கடைசி ஐந்து ஓவர்ல பார்த்தீங்க அப்படின்னா பதினாலு பந்தில் முப்பத்தி ஏழு ரன் அடிச்சிருக்காரு அஞ்சு சிக்ஸ் ஹர்திக் பாண்டியா ஏன்னா பார்த்தீங்கன்னா இருபது ஓவரில் மும்பை இந்தியன்ஸ் அணி இரநூறு ரன்கள் எடுத்தாங்க இந்த போட்டியில் சேஸிங் கொஞ்சம் சரியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த இரநூறு ரன்னே ஒரு எடுத்துக்காட்டாக இருந்துச்சு இருந்தாலும் ஒரு நல்ல பேட்டிங் ஆடரோடு இருக்க டெல்லி அணி இதை சேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்தோம் ஆனால் பார்த்தீங்க நடந்தது அப்படின்னா இரநூத்தி ஒரு ரன் எடுத்தால் வெற்றி என்ற ஒரு பிரம்மாண்டமான ஸ்கோரோடு களமிறங்கிய டெல்லி அணிக்கு அடுத்தடுத்தடுத்து நம்ம அந்த ஃபுட்பால் மேட்சில் தான் பார்த்துருப்போம் மூணுக்கு ஜீரோவுக்கு மூணு மூணுக்கு ரெண்டு அப்படின்னு ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்லேயே ஆரம்பமாக ஆரம்பத்துலேயே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து விக்கெட்டுகள் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் எல்லாமே காலி தவான் டக்கு ப்ரித்திவிசா பித் அந்த சீசனில் ஒன்றுமே பண்ணலை எதுக்கு தான் டீமில் இருக்காருன்னே தெரில அதுக்கப்புறம் ரகானே டக் அவுட்டு மூணு பேரும் அதிர்ச்சி ஆயிட்டாங்க அடுத்தடுத்து அவுட் ஆகி அதிர்ச்சி அடிச்சேன்னா அதுக்கப்புறம் அப்படின்னா மும்பை இந்தியன்ஸோட வேகப்பந்து வீச்சாளர்கள் நம்ம பூம் பூம் பூம்ரா அப்படியில சிக்கிக்கிட்டாங்க அப்படிதான் சொல்லணும் டெல்லி அணி அடுத்து பார்த்தீங்கன்னா மார்க்கஸ் டெனிஸ் மற்றும் அது அடுத்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கஸ் டெனிஸ் மட்டும்தான் தான் கொஞ்சம் ஆறுதல் அளிக்கிற மாதிரி ஆடிட்டு இருந்தாரு ஒரு நாற்பத்தாறு பந்துகளில் அறுபத்தஞ்சு ரன் ஆல்வேஸ் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டைனீஸ் ஆடிட்டு இருக்கும்போதுலாம் மேட்ச் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு அப்படிதான் சொல்லணும் நான்கு விக்கெட் ஆனால் அது ரிசர்வ் பண்ணிட்டு ரிசர்வ் பண்ணிட்டு ஸ்டைனீஸ் விளையாடிட்டு இருந்தேன் ரிசர்வ் பண்ணி இந்த மேட்ச்சாவது ஏதாவது ஆடுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு ரெண்டு சீசனை நல்லா ஒரு மும் டெல்லி அணிக்காக ஒரு நல்ல பேட்டிங் ஆடுற ரன் அடிச்சுட்டு இருந்தார் அவர் வந்து தான் ரிசர்வ் பண்ணு ஆனால் அந்த சீசனில் ஒன்றுமே பண்ணலை அவர் அப்படிதான் சொல்லணும் ஸ்டைனீஸ் ஒரு அறுபத்தஞ்சு ரன் அடித்தார் அதுக்கப்புறம் வேறு யாரும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா அக்ஷர் படேல் கொஞ்சம் ஆனாரு ஒரு ஆஹ் படேல் ஒரு நாற்பது ரன் கண்டிஷன்ல ஆனாரு பும்ரா நான்கு ஓவர்களில் ஒரு வரலாற்று சாதனை அவருடைய ஐபிஎல் கெரியரில் பதினாலு ரன்களை கொடுத்து நான்கு விக்கெட்டுகள் இதுதான் அவருடைய அதிகபட்ச ஒரு ரேட்டிங்ஸ் டெல்லியினிய பொறுத்த வரைக்கும் இருபது ஓவர்ல எட்டு விக்கெட்டுகளை இழந்து நூற்றி நாற்பத்தி மூணு ரன் மட்டும்தான் எடுத்தாங்க இதன் மூலம் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழு ரன் வித்தியாசத்தில் மும்பை இந்தியன்ஸ் வெற்றி பெற்று இரண்டாயிரத்தி இருபது ஐபிஎல் தொடரின் முதல் அணியாக மும்பை இந்தியன்ஸ் அணி டாப் டாப் லீக் போட்டியிலையும் முதல்ல இருந்தாங்க முன் முதல் அணியா தற்போது சாம்பியன்ஸ் அப்படிங்கிறதுக்காகவே இறுதி போட்டிக்கு போயிருக்காங்க இறுதிப் போட்டியில் அடுத்த போட்டி நடக்க போற எலிமினேட்டர் போட்டி அதாவது ஹைதராபாத் விஸ் பெங்களூர் ராயல் சேலஞ்சர் இதுல யாரு ஜெயிக்கிறாங்க அப்படிங்களோ அவங்க வந்து இந்த எலிமினேட்டரில் உள்ள ஏற்கனவே இப்போ தோல்வி அடைஞ்சிருக்கு டெல்லி அணியோடு மோதுவாங்க அதில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க நவம்பர் பத்தொன்பதாம் தேதி நடைபெற உள்ள ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபதுக்கான இறுதிப் போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணியை எதிர்கொள்ள போகிறாங்க ஒரு டஃப்பான ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ஜெ வெற்றியோட மும்பை இந்தியன்ஸ் ஃபைனலுக்கு டேரக்டாக போயிருக்காங்க பார்ப்போம் யார் மும்பை இந்தியன்ஸ் சந்திக்க போற ஆர்சிபியா எஸ்ஆர்எச் இல்ல டெல்லியா பாப்போம் இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்